எல்லாம் எம்ஜிஆர் போல வரணும், எம்ஜிஆர் போல வரணுங்கிறான். எடுத்தோடனே எம்ஜிஆர் போல சீப் மினிஸ்டர் ஆயிடணுன்றான். எம்ஜிஆர் எடுத்தோடனே சீப் மினிஸ்டர் ஆனாரா? அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கினாலும் தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சத்யா அம்மா, இதை இவனுடைய பெயரை கொண்டு அவங்க அம்மா சத்யா, அந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அழுதுகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்ய கஞ்சிக்கும் நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நொய்யை கஞ்சியா காய்ச்சி ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் பிள்ளைகள் வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இறக்கம் கொண்டார். நாம் பட்ட பட்டினி யாரும் படக்கூடாது என்றார். அவர் எடுத்தவர்கள் சீப் மினிஸ்டர் விரும்பல. இப்ப பல பேர் பிள்ளைகளை நீ டாக்டரா வரணும், நீ வக்கீலா வரணும், இன்ஜினியரா வரணும், நீ மனுஷனா வரணும்னு முதல்ல கத்து விடுறா. டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம். அதை போல நடிகனே நீ சீப் மினிஸ்டரா வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆரை பார்த்து. அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீர்களா? அவர் எத்தனை புகழ்களை கைவிட்டு விட்டார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஏழைகளை, எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா? அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அந்த அதில் நான் குறை சொல்லல, அதை யாரையும் குறை சொல்லல, அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத, நீயா வரா. ஏன்னா எம்ஜிஆர்னா அதுல ஒரு 20% ஆகுது நல்லது பண்ணிருக்கணும், ஏழைகளை காப்பாத்திருக்கணும். அவ்வளோ சேர்த்தார, அவ்வளோ அள்ளி கொடுத்தார, மிஞ்சி இருந்தது யாருகிட்ட கொடுத்தார்? அந்த ராமாவரம் தோட்டம் காடு காடாரோம் வாய் பேசாதருக்கு, அந்த ஜானகி அம்மார் காலேஜ், எல்லாரும் ஏழை கொடுத்தார். ஒன்னு ஒரு காசு எடுத்துட்டு போற. அதனால அந்த உள்ளத்தில் கொஞ்சம் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சத்யா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தா கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும், சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும், சும்மா அப்படி அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் எந்த போட்டோ பாருங்க, நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட, சிரிக்க மாட்டார் ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதில் எனக்கு ஒரு 20% எனக்கு தெரியுது. சத்யாவுடைய சாடை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும், அதை வளர்த்துக்கோ. ஒரு ரெண்டு வா, நீ சிரிச்சாவே கோவிடுது. ஒன்றுமில்லை, உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. வெற்றி வந்தால் எம்ஜிஆரை போல வா, இல்லைன்னா வராத, போ. ஏழைகளுக்கு உதவி செய். நீ 50 லட்சம் வாங்கினா 20 லட்சம் ஏழை செலவு, ஆனா அந்த 20 லட்சம் திரும்பி உனக்கு வரும். அந்த ஏழை கொடுப்பான், உன் படம் பார்ப்பான். இவன் எந்த ஹீரோக்கு தெரியல, அது கொண்டு போய் அடிக்க உள்ள வச்சிடறான் ரூம்ல. அதை கொஞ்சம் ஏழை கொடுத்தேன்னு வச்சுங்க, அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்கும் சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க, உன் வசூல் ஏறும். இன்னைக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறவன் எல்லாம் எப்படி வளர்ந்தாங்க? ஆனா கொடுத்தது குறைவு, மக்களை வந்து எடுத்தது அதிகம். நான் ஒன்னு நினைச்சேன், சத்தியமா என்ன தாய், எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான். அந்த தாய் மீது சத்தியமா சொல்றேன். வரும்போது இப்போ விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டார், கட்சி போறார், இன்னும் ஒரு படம் தான் நடிப்பான்றார். சரி, அது அவர் இஷ்டம். நான் பல பேட்டியில சொல்லியிருக்கேன், வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும், இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க. தலைவர் 80 பேரு, நடிகர் 80 பேரு, அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்பவும் வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த விஜய் இடம் காலியானால் எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, வெற்றிடம் வெற்றிடம்னு. இந்த MK ஸ்டாலின் தளபதி வந்தார், வெற்றிடத்தை நிரப்பிட்டார். இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டார். அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை. விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்தியா வரக்கூடாது? என்னமோ தெரியல, சத்தியமா எங்க அம்மா சாட்சியா நான் நினைச்சுக்கிட்டு வந்தேன். எங்க அம்மா, நான் அதுக்குதான், எங்க அம்மா தவிர எனக்கு தெய்வம் கிடையாது. அந்த சத்தியத்தை அம்மா மேல சத்தியமா சொல்ல, கடைசியில பார்த்தா அது விஜய் சத்யான்னு போட்டிருக்கான். இங்க வந்து பார்த்தா விஜய் அதில் இணைச்சிருக்கு,
விஜய் என்பது வெற்றி. அந்த தம்பியும் அவங்க அப்பா தாவிட கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது, நல்லா வந்தது வாழ்ந்தது. இப்ப கட்சியா இருக்கு, அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும். நல்லது பண்ண ஏத்துக்க போறாங்க, இல்லைன்னா ஒதுக்க போறாங்க. நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும். பணம் ஒரு முக்கியம் அல்ல, மக்களுடைய மனதிலே இடம்பெறு. பணத்தின் மீது படுக்காதே, மக்கள் இதயத்திலே இரு. அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள். அதுதான் எம்ஜிஆர் செய்த எல்லாமே. பண்ண முடியாது எம்ஜிஆர், எம்ஜிஆர் மாதிரி யாரும் பண்ண முடியும். ஒரு 25% நிப்பா, இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார்கள். நீ பெரிய ஹீரோ, எல்லாம் இருக்கு. உனக்கு பாடி லாங்குவேஜ், அழகு, உடற்கட்டு. எம்ஜிஆர் ஒரு தடவை நான் அவர் கட்சியில் சேர்ந்தேன். அப்போ என் கூட 4 பாக்ஸருங்க வந்தாங்க, வண்ணால போயிட்ட பாக்ஸர்ஸ். நான் ஒரு பாக்ஸரை உயிர் இன்பனவன் பேர், எம்ஜிஆர் ஐயா இவன் பாக்ஸர் ஐயா அப்படின்னு அப்படியே விட்டு நின்னாரு. நின்று டப்புனா அவன் தோலை இப்படி தட்டினார், பிறகு கையை பிடிச்சார், அப்படி ஒரு அழுத்த அழுத்தினார். ஏன்னா பாக்ஸர்னா இந்த ஷோல்டர் கை, கை இரும்பு மாதிரி இருக்கும், ஷோல்டர் இரும்பு மாதிரி இருக்கும். பார்த்துட்டு ஓ வெரி குட், நல்லா பண்ணு அப்படின்றார் எம்ஜிஆர். சொன்ன உடனே அது சோதனை. அது போல இவன் இந்த உடற்கட்டுகள் எல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார் எம்ஜிஆர். அவர் உடம்ப நல்லா வச்சுக்கணும், எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். அதனால நீ, நான் சில வைகளை சொல்லியிருக்கேன். ஒரு அப்துல் கலாம் சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க செய்த சேவையிலேயே சாதனையிலே எது உயர்ந்தது? அணுகுண்டு வைச்சதா, ஜனாதிபதியா இருந்ததா, இல்ல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா, ராக்கெட் கண்டுபிடிச்சதா? எல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னாரு, இது எதுவுமே என்னுடைய சாதனையில எனக்கு மகிழ்ச்சி தரல. நான் ஹைதராபாத்ல இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள், இந்த போலியோல அட்டாக் ஆகிய குழந்தைகள் நடக்க முடியாமல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைகள் ஒரு 3 கிலோ எடை உள்ள இரும்பு, இந்த உபகரணம் காலில் கட்டுவாங்க பாருங்க, அது நடக்கிறதுக்கு, அது அப்போ 2.5 கிலோ 3 கிலோ, அந்த குழந்தை அதையே இழுத்து தூக்க முடியாதான். அதை போய் பார்த்துட்டு வந்து பிளேயின் செய்கிற சில மெட்டீரியல்ஸ் லேசா இருக்குமா, ஆனால் உறுதியா இருக்குமா, அதுல அந்த உபகரணம் செய்தார் காலில் நடக்கிறதுக்கு, அது 300-500 கிராம் குள்ள. அது ஒன்றிதான் நான் செய்ததில் எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் கலாம் சொன்னார். அணுகுண்டு வச்சு உலக புகழ் பெற்றார், ராக்கெட் கண்டுபிடிச்சு உலக புகழ் பெற்றார், ஜனாதிபதியாகி உலக புகழ் பெற்றார். இதெல்லாம் அவர் சாதனை இல்லையா? இந்த ஊனமுற்ற குழந்தை, மன்னிக்கணும் மன்னிக்கணும், மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு அந்த கால் கவசம் செய்தாரு, அதுதான் எனக்கு பெருமைன்னு சொன்னான். அதே போல நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உனக்கு பெருமை. சேர்த்து வைக்கிற பணம் எதுவும் உதவி வராது, செய்கிற சேவை வரும். நீ இன்னைக்கு ரொம்ப சுமைகளை தாங்கிட்ட, இந்த படத்துல நீ ஒரு ஹீரோவா இல்லை, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை விட அதிகமாக கஷ்டத்தை சிலர் கொடுத்துட்டானுங்க.